ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செசி கிச்சன். எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். இந்த 2020 நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மரவழி கலந்து ஸ்வீட் கட்லட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றியுடன், செசி கிச்சன். மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவுன மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி தட்டி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்லட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவிச்சு எடுத்துடலாம். இட்லி குக்கரில் நம்ம தட்டி வச்ச உருண்டையெல்லாம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். வேகட்டும், நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர்லேருந்து நம்ம மரவள்ளி கிழங்க கட்லெட்டை வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பிளேட்டில் தேங்காய் துருவலும் தேவைக்கேற்ப சர்க்கரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம அவிச்சு எடுத்த மரவள்ளி கிழங்கு கட்லெட்டை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலில் எல்லா இடமும் படுற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கட்லட்டையும் நம்ம செஞ்சிடலாம். சர்க்கரை சேர்த்துக்க விரும்பாதவங்க கருப்பட்டி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னமும் டேஸ்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு கட்லட் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே போட்டிருக்க தேங்காயும் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆனோன்னே 5 நிமிஷம் கழித்து சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன், சிசி கிச்சன்.